हेलो फ्रेंड्स, वेलकम टू वाहि तमिला चेनल। फर्स्ट टाइम नम्बर चेनल पाक मरकाम चेनल सब्सक्राइब पड़ी नम्बर चेनल महत्व कुछ इकान पार्य उपलब्धों पदवेट से इन नाम पाकपो तड़ी पता तड़ अरसिय पी ना पाता पाकल अभी करसिय महत्व गुण अब फर्स्टें तड़प अरसिय महत्व गुण इलेना तड़ अब कंपाकूड़ा अब नैचिटी कंपा क இது நம்மளுடைய பாரம்பரியத்தில ஒன்றிய ஒரு அரிசி தான். இது சைனால தடை பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இது நிறைய மருத்துவ குணம் இருக்கறனால மக்கள் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து தட்டுப்பாடு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தணும்ங்கிறதுக்காக அந்த அரிசி வந்து மக்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின தான் சொல்லலாம். இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த இந்த அரிசி என்ன தெரியுங்களா? கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. முக்கியமா டயபெடிக் டைப் 2 பேஷண்ட் இது தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் வீடியோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் அதிகமாக புரத சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண அரிசியை விட கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து நார் சத்தம் நிறையா இருக்கிறதுனால உடலில் வந்து நீங்கள் சாப்பிட்டேன் நல்ல ஃபில்லான தன்மையை கொடுக்கும். இது ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. இந்த அரிசி தசை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது தசை வலுப்பெறதுக்கு இந்த அரிசியை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், மெயினாக ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு கொழுப்பு இருக்குது. ஒன்று எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லிட்டு ரெண்டு கொழுப்பு இருக்குது. ஹெச்டிஎல் தான் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்ம்பாங்க. இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சுரி சிரங்கு இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கருப்பு அரிசியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உணவு வந்து தயார் பண்ணி சாப்பிட்லாம். முக்கியமாக அந்த செட்டிநாடு சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த கருப்பு அரிசி கவுனியில் தான் நிறைய வந்து டிஷ் செஞ்சு வைப்பாங்க. அல்வா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. இதை பயன்படுத்தி நிறைய டிஷ் செய்யலாங்க. இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒன்றுமே கிடையாது. அரிசி இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். இது மார்க்கெட்டில் ஈஸியாகவே கிடைக்கிறது. ஆனால் வந்து ஒரு கிலோ அரிசி 160 ருபீஸ் 155 ருபீஸ் அந்த மாதிரி விற்கும். ஸோ இதை வந்து ஒரு கிலோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு ஆள் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து வறுத்துருங்க. வடைசட்டியில் போட்டு ஆறுனொன்னையும் மிக்சி ஜாரில் போட்டு குறகுறப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுங்க. இது கூடயே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் சீரகம் மிளகு வந்து நல்லா தட்டி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் பூண்டை கூட தட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் சாதாரணமாக அரிசி கஞ்சி எப்படி வைப்பீங்களோ அதே போல் நீங்கள் இதை வைக்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 3 டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மதியம் வரல உங்களுக்கு பசிக்கவே செய்யாது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அரிசி வந்து உணவில் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக அரிசி எப்படி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி இந்த அரிசி வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கிறதுனால இதை வந்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு கிடைச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இது புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு கூட நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.